ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமா ஹோம் குக்கிங் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொடி வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற இட்லி மிளகாய் பொடி, ரசப்பொடி, சீரகப்பொடி, சோம்பு பொடி, வெந்தயப்பொடி, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பொடியெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. எல்லாருமே அரைக்கிற மாதிரி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, சோம்பை வறுத்து பவுட்ரு பண்ணுறதும் வெந்தயத்தை வறுத்து பவுட்ரு பண்ணுறதும் கிடையாது. வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்றதையே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன், தலை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நல்ல கோபுரமாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரசப்பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெயில் வறுத்துருவேன், அதனால் வந்து நான் எப்போவுமே பச்சையாக தான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அந்த ரசப்பொடி ரெசிபி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா, மேலே வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இதில் வந்து மிளகாவையும் தனியாவையும் மட்டும் நம்ம வறுத்து தான் போடணும், ஏன்னா இதில் வந்து பவுடர் ஆகாது. வறுத்து போடாமல் போட்டிங்கன்னா தனியா வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இல்லை, அதனால் அதை வறுத்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெண்கடுகு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் சாதா கடுகு கூட போட்டுக்கலாம். இது கடுகு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அது அந்த அதில் போட்டு ரசம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறது, இதில் வெண்கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயமும் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து அதிகமாக போட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் கசப்பிடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம தனியாவை வறுத்து போட்டுக்கலாம். தனியா வந்து 1/4 கப்புக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் தனியா அளவை கூட்டினீங்கன்னா ரசம் வந்து ரொம்ப திக்காயிடும், அதுக்கப்புறம் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டே போட்டுக்கலாம், அப்புறம் நல்லா பவுடரும் ஆகும். இப்போ நீங்கள் மதியம் ஃப்ரீ டைமில் கூட இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். மத்தியானம் வந்து தூங்காமல் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு வந்துடலாம். தனியா பாருங்கள், பாதி வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் 25 நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காரம் இல்லாத மிளகாய். நீங்கள் ஒருவேளை குண்டு மிளகாய் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. எப்போவுமே ரசத்தில் வந்து மிளகோட டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், மிளகாவோட டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அது சாப்பிடும் பொழுது ரசம் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதையும் ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். இந்த மிளகு பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக நல்லா கொடை மிளகாய் சைஸில் இருக்குது, நல்லா ஒன்று ஒன்றும் பெருசு பெருசாக இருக்குது. இப்போ தான் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இது நான் கொடை மிளகான்னு தான் நினச்சிட்டேன், சாரி கொடை மிளகாயில் கோவக்காய் சைஸில் இருக்குது. இது பார்க்குறதுக்கு அப்படியே கோவக்காய் மாதிரியே இல்லை பாருங்கள், அப்படியே நல்லா க்ரீனாக இருக்குது. அலசி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வறுத்துட்டு வந்துடலாம். நீங்கள் பச்சையாக கடுகு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் கடுகு வந்து இந்த அளவில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் அது கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும்.
நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதே அளவுக்கு போட்டிங்கன்னா உங்கள் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக கமகமன் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் பெருங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரசம் தாளிக்கும் பொழுது கொஞ்சம் போடுவேன், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் புளி தண்ணிலேயே கொஞ்சம் போட்டுருவேன். வேணும்னா நம்ம இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம், நான் இதில் போட போகிறதில்ல. நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் எண்ணெயில் தாளித்து போட்டுக்கலாம், அது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இதை வந்து கொரகொரப்பாக நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது லேசான சூடில் இருக்குது, இது கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் ரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். இதை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2-3 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2 நாள் மிளகு சீரகம் இது எல்லாமே நல்லா வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிளகா கூட வெயிலில் வச்சிடலாம், ஆனால் தனியா மட்டும் நீங்கள் வறுத்து தான் போடணும். தனியா என்ன தான் நீங்கள் வெயிலில் வச்சாலும் வறுத்து போட்டால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மிளகாப்பொடி ரெடி பண்ண போகிறேன். இட்லி மிளகாப்பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு, அதாவது 200 கிராம் இந்த ஆழாக்கு, இதில் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பும் சமமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை வந்து தலை வெட்டி ஆட் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா, இதை வந்து கொஞ்சம் கோபுரமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடிக்கு வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணி தான் வைப்பாங்க, ஆனால் எனக்கு வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணுறத எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு பிடிக்காது, அந்த டேஸ்ட்டும் எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா துவரம்பருப்பு ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் என்னவோ குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து துவரம்பருப்பு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதையே நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வறுக்கணும். இது 2 நிமிஷம் வதங்குச்சு, இதில் வந்து 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க, பூண்டில் இருக்க ஈரமும் போயிடும் அதே நேரத்தில். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நான் வறுத்துட்டேன். நீங்கள் எண்ணெய் விடாமல் தான் வறுக்கணும், எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அந்த பொடி வந்து உங்களுக்கு வச்சு சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி எண்ணெய் சீடு வாசனை வரும். இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ உங்ககிட்ட வந்து மிளகு வந்து இருக்கும், என்கிட்ட இப்போதைக்கு மிளகு இல்லை, அதனால நான் மிளகு தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். மிளகு இருந்ததுன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு, அதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். கருப்பு எள்ளு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் 1/5 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு வந்து தனியாக வறுத்தி எடுத்துக்கலாம். இது நல்லா கொரகொரப்பாக பவுடர் ஆனதுக்கு அப்புறமா கடைசியில் இதை போட்டு ஒரு சுற்று சுற்றிடலாம். ஏன்னா எள்ளு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்படியே கக்கும், அதனால் இதை நல்லா வறுத்துட்டு வந்துடலாம். எள்ளோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா மாறிடுச்சு, நம்ம போடும்போது நல்லா வெள்ளையாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். தேவையான அளவு நம்ம உப்பும் வறுத்துக்கலாம். உப்பையே நம்ம வறுத்து போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உப்பில் லேசாக ஈரம் இருக்கும், அதனால் அந்த ஈரப்பதம் அடங்கிறதுக்காக வறுத்து போடுறோம். நான் 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 25 காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வறுபடும். அதே நேரத்தில் வந்து நம்ம காஞ்ச மிளகாவில் கருவேப்பிலை ஈரம் இருந்ததுன்னா அப்புறம் பூர்ணம் பூத்துடும், அதனால் இதை நல்லா வறுத்தி எடுத்துருங்க. இதை நல்லா வறுபட்டுடுச்சு, இதையும் எடுத்துடலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் லேசாக வறுத்துடலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு நல்லா சுற்று சுற்றிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் போட்டு அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொரகொரப்பாக நம்ம பவுடர் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிடிக்காம போயிடும். இந்த மாதிரி நம்ம வறுத்து பவுடர் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப நான் சாப்பிடும்பொழுது அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. என்னதான் சோம்பு நான் வந்து பவுடர் பண்ணிக்கிட்டாலும் கொஞ்சம் சோம்பு எப்பவுமே மசால் பாக்ஸில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான 200 கிராம் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 50-50 கிராம் பேக்கெட்டு. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஏன்னா சோம்போட மிளகு சேரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். டேஸ்ட்டை வந்து இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த குழம்பு பண்ணாலும் அதை இறக்கும் பொழுது போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலெலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இந்த சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சோம்புத்தூள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே காலியாயிடும். ஏன்னா நான் எல்லாத்துக்குமே போடுவேன். இந்த சாம்பார் தவிர மற்ற எல்லா குழம்பு வகைகளுக்குமே போடுவேன். இதை நல்லா வறுத்துட்டு வந்துடலாம் நம்ம. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வெந்தய பவுடர் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இதில் நான் சொல்ல முடியாது இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது காலியானாதான் நான் உங்களுக்கு இந்த வறுத்து பவுடர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்க முடியும். இப்போ இதோட அளவு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் 50 கிராம் பேக்கெட் வாங்கினீங்கன்னா அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா அதையும் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெந்தயமும் தனியாவும் சேரும் பொழுது அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா குழம்புக்கும் சாம்பாருக்குமே போடலாம். இறக்கும் பொழுது கொஞ்சமாக, அதாவது 1/4 ஸ்பூன் போல் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கும் பொழுது அந்த வறுத்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் குழம்பும் கெட்டு போகாமல் அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெந்தயமும் கொஞ்சமாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. நான் கொஞ்சமாக வந்து சீரகப்பொடியும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறேன். சீரகப்பொடியும் நம்ம குழம்புக்கு எல்லாத்துக்கும் ஆட் பண்ணலாம். அதனால தான் இதெல்லாம் கடையிலேயே விற்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடையில் அவங்க அந்தளவுக்கு வந்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணுவாங்களான்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரி நம்ம வீட்டில் நம்மளோட கையாலேயே செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அதனால தான் நீங்கள் வெந்தயம் வந்து பவுடர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா
ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம், அதாவது சிம்மை விட கொஞ்சம் அதிகமான தீ, அதாவது கொஞ்சம் தான் அதிகரிக்கணும், மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அது ரொம்ப நல்லா வரும், அந்த பச்சை வாசனை இருக்காது வெந்தயம். இது நல்லா வறுபட்டுடுச்சு, இது வந்து நல்லா ஆறினோடனே நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். சூப்பரான சோம்பு பொடியும் சீரக பொடியும் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி உங்கள் குழம்புல ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே குழம்பு சூப்பராக இருக்கும். எப்படி இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிற டிப்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பிரியமான கலைவாணி. நன்றி, வணக்கம்.